செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மேட்டுத் தெருவைச் சேர்ந்தவர் பத்தே சந்த். 74 வயதான இவர் திருக்கழுக்குன்றம் பஜார் வீதியில் அடகு கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி பிரேம் கன்வர். இவர்கள் தங்களது 4 மகன்களுடன் திருக்கழுக்குன்றத்தில் வசித்து வரும் நிலையில் பத்தேச்சந்த் வழக்கம் போல ஞாயிறு அன்று மாலை கடையை அடைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முதல் மாடியில் உள்ள அறையில் மனைவி பிரேம் கன்வர் கழுத்தறுபட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அவரை யாரோ மர்ம நபர்கள் கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருக்கழுக்குன்றம் போலீசார் கொல்லப்பட்ட பிரேம் கன்வரின் சடலத்தை எடுத்து பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தாரிடம் போலீசார் விசாரித்ததில் கொல்லப்பட்ட பிரேம் கன்வரின் இளைய மருமகள் சுஜாதா மாடியில் இருந்து சில மணி நேரத்திற்கு முன்பு தவறி விழுந்து காலில் எலும்பு முறிவுடன் அவதிக்குள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சுஜாதாவை பிடித்து வீட்டில் என்ன நடந்தது என்று விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து போலீசாரிடம் சிக்கிக் கொண்டார். திருமணமான சில மாதங்களில் இருந்தே 27 வயதான சுஜாதாவுக்கும் மாமியார் பிரேம் கன்வருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் உருவாகியுள்ளது. மற்ற இரு மருமகள்களுடன் ஒப்பிட்டு இளைய மருமகளான சுஜாதாவை இழிவாக பேசி வந்ததால் பலமுறை இருவரும் சண்டை போட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தனது நிம்மதியை கெடுக்கும் மாமியாரை கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்த சுஜாதா பீகார் மாநிலத்திலிருந்து தனது மாமாக்கள் சுபீர் தீபக் ஆகிய இருவரை வரவழைத்து 2 நாட்கள் வீட்டில் தங்க வைத்துள்ளார். ஆள் இல்லாத சமயம் பார்த்து மூவரும் சேர்ந்து பிரேம் கன்வரை கத்தியால் கழுத்தில் குத்தி கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்துவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது கால் தவறி மாடியின் மேல் இருந்து கீழே விழுந்த சுஜாதா கால் உடைந்து ஓட முடியாமல் தவித்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் வரும் சப்தம் கேட்ட அவர் தனது மாமியாரை யாரோ கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடுகிறார்கள், அவர்களை பிடிக்க முயன்றதாக நாடகமாடியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மாமியாரை திட்டமிட்டு கொலை செய்த வழக்கில் சுஜாதாவை கைது செய்த போலீசார் தப்பிச் சென்ற சுஜாதாவின் உறவினர்களான 2 கொலையாளிகளை 3 சிறப்பு படையினர் தேடி வருகிறார்கள். இன்றைய மருமகள்தான் நாளைய மாமியார் என்பதை நமது பெண்கள் உணராத வரை இந்த ஈகோ யுத்தத்திற்கும் இதுபோன்ற விபரீதங்களுக்கும் முடிவே இல்லை. பாலிமர் செய்திகளுக்காக திருப்போரூர் செய்தியாளர் ராகுல்.